வணக்கம் தமிழகம், மதன் சின்னதம்பி பேசிகிட்டு இருக்கேன். கெத்து, ப்ரெஸ்டீஜ், அப்புறம் உயர்வுத்தன்மை, நம்ம வந்து ஒரு பெருசாக பார்ப்போம். ஒரு சமுதாயம் வந்து நம்மளை இந்த பெரிய நாய்கள் வச்சு வளர்த்தா நம்ம வீட்டுக்கு வந்து வரவங்க வந்து நம்மளை வந்து பெருசாக பார்ப்பாங்க. நம்ம அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், வந்து தமிழனோட நாய் அப்படின்ட்டு கலரை தூக்கி விட்டுட்டு சிப்பிப்பாரு கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம், சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா இந்த கனவுலையை பாருங்கள். அந்த ஒரு வார்த்தைக்காண்டி நீங்கள் பண்ணும் தவறுகள் நிறையாங்க. இனிமேல் வாங்க போகிற தம்பிகளுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. 32 இன்ச் இப்போ வந்து 32, சில தம்பிகிட்ட பேசும்போது 32 இன்ச் வந்து 35 மாறி இருக்கு. கேட்டால் கண்ணி நாய், நான் கேட்டேன் அப்போ அந்த தம்பிகள்ட்ட கேட்டால், தம்பி அவங்க வந்து சொல்கிறது வந்து என்னப்பா அது என்ன நாய்கள் அப்படின்னு கேட்டேன். கிரேடனா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாய்களான்னு கேட்டேன். இல்லைண்ணே வந்து கண்ணி சிப்பி பாருங்கிறாங்க. இப்போ 32ங்கிறதே வந்து நான் உட்காந்துருக்கேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது என்னோடய இடுப்பு, ஓகே, இந்த உயரத்தை தாண்டி 35னா இந்த உயரத்துக்கு வந்துடும். 35 இந்த இவ்வளோ உயரத்தில் இருக்குது. இப்போ என்னோட பாதி இதில் இருக்குது, நான் இந்த ஹைட்டில் இருக்குது, நம்ம இந்த ஹைட்டில் இருக்குது நாய். அப்போது இது வந்து கண்ணி சிப்பி பாருங்கிறது தவறான ஒரு கான்செப்டு, அது அவங்ககிட்ட சொல்லுங்கள். யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ நீங்கள் நாயில் நீங்கள் வாங்க போகிறீங்க, அவங்கள்ட்ட வந்து பழைய ஃபோட்டோஸ், கனி நாய் சிப்பி பாருங்கள் நாய் ஃபோட்டோஸ் அதையும் கேட்டு நீங்கள் வந்து அதை கம்பாரிசன் பண்ணி பாருங்கள். ஒரு 100 வருஷத்துக்குள்ள ஃபோட்டோ நம்மள்ட்ட இருக்குது, நம்ம பேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். இன்னமும் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது, அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போ அவங்கள்ட்ட அந்த ஃபோட்டோஸ் இருக்கணும்ல, இந்த 32 இன்ச் 35 இன்ச் சொல்கிற ஆட்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்கணும்ல, அதே வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆனால் 35 இன்ச் சொல்லி இவங்க வந்து ஒரு நாயை சொல்கிறாங்க, சைட் டவுண்ட்டை சொல்கிறாங்க, 35 இன்ச் நாயை சொல்கிறாங்க, 32 இன்ச் சைட் டவுண்ட சொல்கிறாங்க. டபுள் கட்டையில் டபுள் பூட்டில் ரெட்டை பூட்டில் ரெட்டை குறுக்கில் நாய்கள் இருக்குது, அப்புறம் ஜெயஜாண்டிகா இருக்குது அப்படிங்கிற நாய்கள் வந்து கட்டாயமாக சைட் டவுனில் சேர்த்துக்கப்பட மாட்டாது. சைட் டவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை பார்த்தா பார்த்தோன்னே ஓட துரத்தணும். ஒரு முயல் ஓடுதுன்னா முயல் என்ன வயதில் ஓடும், காட்டு முயல் ஓடும்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க, நேராக டிவியில் கூட பார்க்கலாம், வீடியோஸில் பார்க்கலாம். மின்னல் வேதத்தில் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறது ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் கூட போய் நிற்கிற முயல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருளை துரத்தி ஓடக்கூடிய ஒரு அதுக்கு உள்ள ஒரு 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 தோட்டாங்கிறது வந்து ஒரு நடுத்தரமான ஒரு நாய்களாக இருந்தால் தான் முடியும் அதனால், சரியா? இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தாங்க. இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து நாய்கள் விற்கிற ஆள்கிட்ட நீங்கள் கேட்டால் கேளுங்க, நீங்கள் சொல்கிறீங்களாங்க கண்ணி சிப்பிப்பார நாய்கள் அப்படிங்கிறது. இதோட பயன் என்ன, இது எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உயரமான நாய்கள் விற்கிறீங்க, இது எவ்வளோ தூரம் ஓடும், எதுக்கு நீங்கள் ஒரு ஒரு இது வச்சுருக்கீங்களா ரொம்ப தூரம் ஓடி? இப்போ ஒரு முயல்கள் ரொம்ப நெடுதூரம் ஓடும். இப்போ இந்த மாதிரி பெரிய உடலில் இருக்க நாய்கள் வந்து அது துரத்தி ஓடுறதுக்கு அது ஒரு ஸ்டெமினா முடிஞ்சு போகும். குறிப்பிட்ட தூரம் ஓடலாம். நம்ம சிறுத்தை இருக்குல்ல, சிறுத்தை வந்து பயங்கரமான ஃபாஸ்ட்டான ஒரு விலங்கு, ஓடுறதில்ல. அந்த அது வந்து எவ்வளோ இதில் ஓடும்னா ஒரு 300 மீட்ரு 400 மீட்ரு இல்லை அந்த ஒரு அந்த அதுக்குள்ளேயே அந்த ஸ்பீடு அதோட ஸ்பீடு இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த அந்த ஒரு ப்ரே அந்த விலங்கு ஓடிடுச்சுன்னா அதை விட்டுரும். அது நீ எல்லாம் பார்த்துக்க பார்க்கக்கூடும், அதுக்குள்ளேயே அது மடக்கிடும் அந்த ஃபாஸ்ட்டில். இப்போ இந்த ஆனால் இந்த இதால் வந்து நெடுந்தரம் ஓட முடியாது. இங்கே அதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உயரமான நாய்களை வாங்கி வளர்க்கும் நபர்கள் வந்து இது நிறையா நபர்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து வெளியில் காமிக்கும் போது நான் வந்து ப்ரெஸ்டீஜாக இருக்கணும், ப்ரெஸ்டீஜை காமிக்கணும். அது வந்து உண்மையாக நம்மளோட கட்ட நாய்கள், நம்ம ஒரு நடுத்தரமான நாய்கள், நடுத்தரமான ஆளுகள்கிட்ட பாவப்பட்ட ஆள் நாய்கிட்ட வாங்கி அதை வளர்த்துட்டு போகலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு அப்படி பீடிங் பண்ணி வைக்கணும்னா விற்றுட்டு போங்க. உங்களுக்கு அப்படி நடுத்தரமான நாய்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியலை, என்னோட யார் நாய் வாங்க மாட்டாங்க, அதனால் பெரிய நாய்கள் வாங்கி விற்கிறேன் அப்படிங்கிற இருக்கும் நபர்கள் நான் உங்களை சொல்ல ஆசைப்படுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு நடுத்தரமான உயரத்தில் ஒரு 25, 24, 25, 28 அப்படி இருக்கும் நாய்கள் இருந்துச்சு, அது குட்டிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் பேஜில் போடலாம், என்னோட பேஜில் போடலாம். வாங்கும் நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் அது மாதிரி செஞ்சுருப்போம். நீங்கள் அந்த உங்களோட நாய் உங்களோட குட்டிகள் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படிங்கிறது யாரும் கேட்குறது. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு கான்செப்ட் அப்படின்னா எல்லாருக்குமே, எங்களுக்கு எல்லாருக்குமே நாய்கள் வளர்க்கும் இதில் இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் பிரச்சனை. முதலவனையும் கார்மோனே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த சாயலில் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு தான் தமிழன் நாயின்னா அவன் அடுத்த மாநிலத்துக்கான சிரிக்க மாட்டான். ஏன்னா நம்ம நாயை வச்சுட்டு தமிழனோட நாய்ங்கிறான், கண்ணி நாய்ங்கிறான், சிவிப்பாரங்கிறான், நம்ம நாயெல்லாம் இருக்கு பார்க்குறதுக்கு ஒரே லுக்கில் இருக்கு அப்படின்னு நம்ம தோணும்ல. அதாச்சும் மாற்றுங்க முதல்ல. எதையுமே மாற்றுறது இல்லை, அதில் கொஞ்சோண்டு சாயல், அதில் பாதி சாயல் தெரியும் போது தெரிஞ்சுக்கலாம், நம்ம பார்க்கும் போது தெரியுது.
அது காரணம் நான் முதல்ல உண்டான்ட்டு. நீங்கள் எல்லாருமே ஃபோன் வச்சுருப்பீங்க, நீங்கள் இப்போ கூட நாய்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா யார் உங்களை 32 இன்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த நாய்கள் அவரோட ஃபோட்டோஸை வாங்குங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்கி நீங்கள் வீட்டில் உட்காந்து கம்பேரிசன் பண்ணுங்கள், நாயில் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஏன் முதல்வன் மாதிரி தெரியுது, ஏன் காரணம்னு அவங்களோட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் என்ன வருதுன்னு கேளுங்க. அப்படியே நாங்கள் பாரம்பரியமாக வச்சுருக்கேன், எத்தனை பாரம்பரியத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க, அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் அவங்க அனுப்புங்க. பழைய ஃபோட்டோஸ் இருந்துன்னா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களா, 30 வருஷத்துக்கு, ஒரு 40 வருஷத்து ஃபோட்டோ இருக்காங்க, 50 வருஷத்து ஃபோட்டோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் அனுப்புங்க. உங்கள்கிட்ட இருக்குங்கிறீங்க, பல வருஷமாக வச்சிருக்கீங்கிறீங்க, ஸோ அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் அனுப்புங்க. அப்போ அந்த பழைய நாய்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எப்போதுமே பேசிக்கிட்டு சொல்கிறீங்க மாதிரினே, இந்த மாதிரி நாய்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போய் எடுத்துக்கிறோம், நாங்கள் போய் நான் ஒரு ஒரு 10-15 பேரோட ஃபோட்டோஸ் சார் பேர் பேர் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தேன். அதில் என்ன நாய்கள் எடுத்து நிறைய நண்பர்கள் போய் எடுத்துகிட்டு போனவங்களும் இருக்காங்க. அதில் வந்து அவங்க சொன்ன எனக்கு ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து மாதிரினே இப்போ திரட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தீங்க, எல்லாருமே போய்ட்டு அங்கிட்டு போய் வெளியே வைக்கிறாங்க 15. நான் சொன்னேன் உங்களோட இஷ்டம் தம்பி, நீங்கள் கொடுத்தா நீங்கள் அந்த ரேட்டு கொடுங்க, கொடுக்கடையாது உங்களோட இஷ்டம். பட் கொடுக்குற நாய்களை வந்து அந்த நாய்கள் முதலுண்டு காரணம்னு ஒரு கலப்பு தெரியாத மாதிரி கொடுங்க. உயரம் அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு நீங்கள் வந்து எப்போதுமே ஒன்று சொல்லுங்கள், நம்ம நாய்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப உயரம் வராது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்போதும் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற நாய்கள் நடுத்தரமான நாய்கள் இருந்தாலுமே யாரும் கேட்க போகிறதில்ல, எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்மள நாய்கள் தெரிகிற வந்து முதலுண்டு காரணோட சாயலை தெரியுது, அதான் இங்கே கேள்வி. அந்த தான் இங்கே கேள்வி நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் வாங்குற நபர்களுமே நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் நல்லா படித்த நபர்கள் தான். டிவி இதெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்களாம் போயிட்டு தமிழன் பாரம்பரியத்தை பற்றி பேசும்போது இப்போ நினைக்கிறேன் இவங்களாம் தமிழனோட பாரம்பரியத்தை பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். ஒரு சில ஆட்கள் டிவியில் போயிட்டு அந்த இதில் கலந்துக்கிறவங்க சொல்கிறேன், தமிழன் தமிழ் தேசியம் பற்றி பேசுகிற நபர்களையே சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு இந்த நாயிலோட பாரம்பரியம் தெரியாமையே, எதுவுமே தெரியாமையே போயிட்டு தவறான ஒரு இதில் அவங்க அந்த மாதிரி நபர்களே இந்த நாயிலேருந்து எடுத்து வளர்க்க முன் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள பேசக்கூடிய நேரம் கிடச்சி அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியலன்னா அப்பல தெரியலன்னா எதுக்குங்க நீங்கள் அடுத்த ஆளுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். அவங்கள்ட்ட தவறாயிருச்சுன்னா அப்பல தவறாச்சுன்னு நீங்கள் எப்படி ஒரு ஒரு மீடியாவில் போயிட்டு நீங்கள் அப்போ எப்படி தமிழோட வரலாறு பேசுகிறீங்க, நான் கேட்குற கேள்வி அவங்கள்ட்ட தான். நீங்கள் கேட்டீங்க போய் ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு தமிழோட வரலாறு பேசும்போது இப்போ அதில் எவ்வளோ தவறு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கும்போது ஒன்று ஒரு வார்த்தையும் இல்லை, அதோட பேசுகிறேன் படிக்கிட்டாப்பில் கேட்டவர். ஸோ நீங்கள் வாங்கும் நபருக்கு இந்த கெத்து காமிக்கிறேன், அதை காமிக்கிறேன், இதை காமிக்க எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் நாய் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு டேரெக்டாக போய்ட்டு முதல் ஒன்று கருவணுண்டு நம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் கிடச்சா அதே வாங்கி வளர்த்துட்டு போயிடலாங்க நீங்கள். சரியா, இதுதான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆசை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.